அனைவருக்கும் கதிர் வணக்கம். யாவரும் நலம் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து டே சிக்ஸ் ஒர்க் அவுட் வந்து 1 hour ஒரு 10 kilometers, அதில் இடையில வந்து ஃபார்ட்லெக் ட்ரைனிங் சொல்லிட்டு. ஃபார்ட்லெக்னால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது குறிப்பிட்ட தூரம் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடணும், தென் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக ஓடணும். அது ரெண்டுமே ரன்னிங் தான், பட் ஆனால் உங்களோட பேஸ் வந்து மாறும். இப்போ இன்றைக்கி எப்படி பண்ணோன்னா, 30 seconds வந்து ஃபாஸ்ட் பேஸு, தென் மறுபடியும் ஒரு 15 seconds வந்து ஒரு ஸ்லோ பேஸ், 6 pace அந்த மாதிரி வந்து ரன் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபார்ட்லெக் ட்ரைனிங் சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து VO2 max இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இடையில இருக்கிற ரெக்கவரி ரெஸ்ட் வந்து நீங்கள் நிற்கிறதுக்கு பதிலாக ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு VO2 max வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இட் வில் கீப் தட் மொமெண்டம், அந்த ஹார்ட் ரேட் வந்து மெயின்டைன் ஆகிறனால. தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன, நம்ம டே சிக்ஸோட டிப் என்னென்னா, பி ரியலிஸ்டிக் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். அதாவது நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வருஷமாக ரன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பேஸ் செட் ஆகும், எந்த ட்ரைனிங் ரொட்டீன் செட் ஆகணும், உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒரு ட்ரைனிங் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் அதை கன்சிஸ்டண்ட்டாகவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லை, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பார்க்க முடியாது. நீங்கள் மோர் தேன் உங்களோட டைமிங், உங்களோட பேஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் ரெகுலராக ஒரு 30 minutes இல்லை ரெகுலராக ஒரு 20 minutes அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஐ ரெக்கமெண்ட் இந்த கவுச் 2.5K அந்த மாதிரியான ஆப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 minutes வாக், இல்லை 1 minute run, 2 minutes வாக் 1 minute run அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, 1 minute walk 1 minute run, அதுக்கப்புறம் 1 minute run 30 seconds வாக், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலுமே நீங்கள் கூடி சீக்கிரத்தில் உங்களோட டிஸ்டன்ஸ்லையும் சரி, உங்களோட ஸ்பீட்லேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக ரன் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. ஹாப்பி ரன்னிங். பாய் பாய்.